ශක්ති විරෝධී රැස්වීමක සමාජිකින් හෝ මහජන සාමයට බාධාවක් විය හැකි තරමේ අන දෙන ලද පරිදි කටයුතු නොකරන්නේ නම් අපරාධ නඩුවිදා සංග්‍රහ පනතේ 95 දෙක වදන් 38 රැස්වීම විසුරුව හැරීම සඳහාද අවස්ථානෝචිත පරිදි තිරබාණ ගැනීම සහ තිර අරස්සිය ලැබීමේ කාර්ය සඳහාද සිවිල් බලය යෙදීම අපරාධ නඩුවිදා සංග්‍රහ පනතේ 95 තුන වදන් 38 රැස්වීම විසුරුව හැරීම සඳහාද අවස්ථානෝචිත පරිදි எதிராக நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம் சகோதர சகோதரிகளாக தொடர்ந்து போராட்டம் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அடக்குமுறைகள் இன்னும் நிறுத்தவில்லை இந்த அரசாங்கம் அடக்குமுறைக்கு இருக்க நம்ம சகோதரர்கள் கைது செய்து நேற்றைய தினத்தில் கூட சகோதர சகோதரர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மக்களும் நாங்களும் ஏன் போராட்டத்துக்கு வந்தோம் இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி அரசியல் மாற்றங்களுக்காக அப்ப இந்த அரசியல் மாற்றங்கள் பொருளாதார நெருக்கடி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு முட்டை ஒரு அத்த பான் இன்னைக்கு எவ்வளவு காசுகள் எவ்வளவு காசு கொடுத்து நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதை பார்த்துட்டு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சொல்ல நம்ம போராட்டக்காரர்கள் விடுதலை செய்யுங்க சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் இன்றைய நிலவரம் தொடர்பான செய்தி நேரலையுடன் இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிக்கு மாணவர்களினால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஸ்ரீ போதிராஜ மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வசந்த முதலிக்கு ஸ்ரீதர்ம தேரர் மற்றும் பலர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் நாட்டில் அத்தியாவசிய தேவைகளின் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பிக்குகள் கலந்து கொண்டுள்ளதுடன் தமது கோரிக்கைகளை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் தாங்கியுள்ளனர் இதேவேளை நடிகை தமிதா அபிரத்ன நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் 14 தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று கோட்டை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இவ்வாறு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டார் ஜனாதிபதி செயலத்திற்குள் முறையற்ற வகையில் பிரவேசித்தமை மற்றும் சட்டவிரோத ஒன்றுகூடல்களில் பங்கேற்றமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் பிக்கு மாணவர்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தனர் மகாஜன சாமியிட பாதாவாக்கி தனத்தான் பத்தனு குஹோ இட வடிகளுக்கு யுக்கோ ரசீமக சாமாஜிக்கு இல்லச கடைதுகரன் நுமலா சீரு தினாட்ட வகாம விசிரியான இல்லச போலீஸ் பரீட்சக வருவுக்கே பதவியட்ட நோது பதவியாட் தரண போலீஸ் நில்லாரே கூட குறிப்பாக காவல்துறையினருக்கு அறிவிக்காமல் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக இதனால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் காவல்துறையினர் அறிவித்திருந்தனர் இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ள அனைவரும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அடக்குமுறையை உடனடியாக நிறுத்துமாறும் நடிகை சாந்தி பானுஷா வேண்டுகோள் விடுத்திருந்தார் அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் ஒன்று கூடியிருக்கோம் சகோதர சகோதரிகளாக தொடர்ந்து போராட்டம் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அடக்குமுறைகள் இன்னும் நிறுத்தவில்லை இந்த அரசாங்கம் அடக்குமுறைக்கு நம்ம சகோதரர்கள் கைது செய்து நேற்றைய தினத்தில் கூட சகோதர சகோதரர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மக்களும் நாங்களும் ஏன் போராட்டத்துக்கு வந்தோம் இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி அரசியல் மாற்றங்களுக்காக அப்ப இந்த அரசியல் மாற்றங்கள் பொருளாதார நெருக்கடி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு முட்டை ஒரு அத்த பான் இன்னைக்கு எவ்வளவு காசுகள் எவ்வளவு காசு கொடுத்து நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதை பார்த்துட்டு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து சொல்ல நம்ம போராட்டக்காரர்கள் விடுதலை செய்யுங்க அரசாங்கத்துக்கு நாங்கள் இப்பொழுது வலியுறுத்தி சொல்றது என்னவென்றால் டொலர் களவாண்ட களவாணிகளும் இந்த நாட்டை குடிசவராக்கின நாசமாக்கின மக்களும் அரசியல்வாதிகளும் வெளியில நடமாடி கொண்டிருக்கும் பொழுது நாட்டுக்காக போராடின போராட்டக்காரர் ஏன் கைது செய்து கொண்டிருக்கிறீங்க கைது செய்த நம்ம போராட்டக்காரர் விடுதலை செய்ய வேண்டும் இந்த அடக்குமுறையை அவசர கால சட்டம் தீவிரவாத சட்டம் என்று இவர்களை கைது செய்து கொண்டிருக்கிற நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லுகிறோம் கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த போராட்டம் தற்போது அமைதி நிலைக்கு சென்றிருக்கின்றது என்று மக்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டவர்களாக நான் கூறுகின்றோம் இது அமைதி நிலைக்கு செல்லவில்லை ஏனென்றால் இப்போது இருக்கின்ற ஆட்சி அமைப்பு முறை
முற்றாக மாற வேண்டும். இந்த முற்றாக மாறுவது என்பது ஆட்சியாளர்கள் கையில் இல்லை, அதனை மாற்றுகின்ற வல்லமை இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது மக்களுடைய கையில். எனவே இந்த மக்கள் மீனவர்களாக, அதை போன்று தொழிலாளர்களாக, ஆசிரியர்களாக, மாணவர்களாக ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற போராட்டம் கூடிய கைதியிலே ஆரம்பிக்கும். அந்த போராட்டத்தின் வடிவை தீர்மானிக்கின்றவர்கள் ஆட்சியாளர்கள் தான் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் விரும்புகின்றோம் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்று, அதே போன்று பயங்கரவாத தடை சட்டம் அது நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். இவற்றை நீக்காமல் மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக பொருளாதார கஷ்டத்திலே மக்கள் எழுவார்கள் என்று தெரியும். எனவே அந்த சூழ்நிலையிலிருந்து மக்களை அடக்குவதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இவர்கள் தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இப்போது 3 பேர் தெற்கிலே சிறைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக சிறைக்குள்ளே வாடுகின்றவர்கள் வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள் அங்கே சிறைக்குள்ளே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தற்போது 12 கைதிகள் தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தங்களை விடுதலை செய்ய வேண்டும், தங்களுடைய வழக்குகளுக்கு துரிதமாக நீதிமன்றம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவையொன்றும் நடைபெறாமல் இருக்கின்றது. எனவே தமிழ் சிங்கள மக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக அடிமட்டத்திலிருந்து இதனை ஆரம்பிப்பதற்காக தாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். காலிமுக திடல் போராட்டம் அது ஒரு வகையான போராட்டம், ஒரு வடிவத்தை கொண்டிருந்த போராட்டம். அடுத்த போராட்டம் மக்களுடைய தொழிலாளர்களுடைய மக்கள் சக்தியுடைய போராட்டமாக இருக்கும். சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டமூலத்தின் 2ம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 81 மேலதிக வாக்குகளால் இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி சட்டமூலத்திற்கு ஆதரவாக 91 வாக்குகளும் சட்டமூலத்திற்கு எதிராக 10 வாக்குகளும் கிடைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய 81 வாக்குகளால் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டமூலம் இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பான சட்டம் மூலம் நேற்று முன்தினம் விவாதமின்றி நிறைவேற்றப்படவிருந்த போதிலும் குறித்த சட்டமூலத்திற்கு விவாதம் தேவை என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இன்று விவாதம் நடைபெற்றது. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கு மற்றும் ஹர்ஷடி செல்வா ஆகியோர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று நடைபெறவிருந்த 2022 ஆண்டுக்கான மத்திய ஆண்டு அரசு நிதிநிலை அறிக்கை தொடர்பான பேரவை ஒத்திவைப்பு மீதான விவாதம் வேறொரு நாளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டினுடைய நிதி அறவீட்டு சட்டம், அதாவது கௌரவ கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வந்த பிறகு வெட் குறைக்கப்பட்டது. இந்த குறைக்கப்பட்டதன் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சி பல அடைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதிப்பட சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த காலகட்டங்களிலே நடந்த ஊழல் மிக அதிகமாக இருந்த காரணத்தினாலும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக 2,25,00,000 மக்களும் இதன் பாதிப்பை உணரக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த வகையிலே மீண்டும் ஒரு வரி அதிகரிப்பு என்பது இந்த நாட்டிற்கு அவசியம், பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு. ஆனால் அந்த வரி அதிகரிப்பு என்பது மக்களை சுமைப்படுத்தாமல் செய்வதற்கான ஒரு யோசனையாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்க முடியும். இன்று இந்த இப்பொழுது வெட்வரி 12-15% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இப்பொழுது இந்த போடப்பட்டிருக்கின்ற இந்த சமூக பாதுகாப்பு உதவீட்டு அறவீடு சட்டம் என்பது எதற்காக இந்த நிதியை சேர்க்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நேரடியாக மக்களை தாக்குகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பொருளை இறக்குமதி செய்தால் அதற்கு 2.5%, அதை தொகைக்கு விற்கும் பொழுது 2.5%, அதை சில்லறையாக விற்கும் பொழுது 2.5%, நுகர்வோருக்கு போய் சேரும் பொழுது அது இன்னொரு 2.5%, இப்படியாக 10% வரி அறவிடப்படுகின்றது. ஏற்கனவே 15% வேட், 10% இந்த அறவீட்டு தொகை நிதி, ஆகவே 25% மக்களை
நேரற்ற முறையிலே தாக்குகின்ற ஒரு வரியாகத்தான் நாங்கள் இதை கருக்கின்றோம். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியும் கூறி வருகின்ற போதும் தற்போது வரை எந்த விடுவிப்புகளும் இடம்பெறவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குற்றம் சுமத்துகிறார். அக்ரஹாசன உரையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக சொல்லியிருந்தார். அதே நேரத்திலே நாங்கள் சந்திக்கின்ற போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்திக்கின்ற போதும் அதிலே தான் அக்கறை உள்ளவராக எங்களிடம் பேசியிருந்தார். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற போது எங்களுடைய அரசியல் கைதிகள் இன்றைக்கு உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதாக அறிகிறோம். ஆனால் இந்த நீதிமன்றத்தால் வழக்குகள் தீர்க்கப்பட்ட எங்களுடைய அரசியல் கைதிகள் அவர்களை விடுதலை செய்கின்ற நிலை இருந்த போதும் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்கின்ற நிலை இருக்கின்ற போதும் இன்றைக்கு அவர்கள் மீது புது வழக்குகளை போடுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு மூன்று இந்த சின்ன இந்த ஒரு கிழமைக்குள் பல பேர் புதிய வழக்குகள் தீர்ப்பு சொல்லப்பட்ட 10 வருடங்களுக்கு மேலாக 15 வருடங்களாக அவர்கள் அந்த தீர்ப்பை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் புதிய வழக்குகளை போடுகின்ற ஒரு துப்பாக்கி நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது ஏமாற்று வார்த்தையாக மாறப்போகிறதா என்ற அச்சம் இப்பொழுது எங்களிடம் காணப்படுகிறது. அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த அவர்களை விடுதலை செய்கின்ற வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். புது புது வழக்குகளை போடுவதனூடாக தொடர்ந்து அவர்கள் மரணிப்பது கூட அந்த சிறையிற்குள் மரணிக்க வேண்டும் என்று கருதுகின்ற சூழல் இன்றைக்கு காணப்படுவதாகத்தான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இன்று புதிதாக 37 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சகல கட்சிகளிடமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற போதிலும் எதிர்கட்சி அதற்கு இணக்கம் தெரிவிக்க மறுத்து வருகின்றன. இவ்வாறு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான செயற்பாடுகள் இடுபருகில் உள்ள நிலையில் இன்று காலை 37 ராஜாங்க அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கிய எதிர்கட்சிகள் சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைவதை தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றன. இந்நிலையில் வர்த்தக ராஜாங்க அமைச்சராக எஸ் வியாழேந்திரன் பதவி பிரமாணம் செய்துள்ளார். சிவனேசதுரை சந்திரகாதன் வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுள்ளார். கல்வி ராஜாங்க அமைச்சராக அரவிந்த குமார் பதவி பிரமாணம் செய்துள்ளார். கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சராக ஹாதர் மஸ்தான் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுள்ளார். உயர்கல்வி அமைச்சராக சுரேன் இன்று 8ஆம் தொகுதி பதவி பிரமாணம் செய்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் கட்சி தமிழ் மக்களின் சாபக்கேடு என பலர் சொல்லிக் கொண்டு திரிவதாகவும் அவ்வாறு சொல்லிக் கொண்டு திரிபவர்கள் தமிழ் மக்களுக்கு இதுவரை என்ன செய்தார்கள் என வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சபையில் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக இன்று பதவியேற்றதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். சக பாராளுமன்ற உறுப்பினர் மல்லி சாணக்கியன் அவர்கள் இந்த கௌரவமிக்க சபையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியையும் என்னுடைய பெயரையும் இழுத்து பேசியிருந்தார். நான் மல்லி சாணக்கியன் அவர்களுக்கு இந்த விடை கொடுத்து பேசுவதற்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட என்னை மட்டக்களப்பிலே பெருவாரியாக வாக்களித்து வெல்ல வைத்த மக்கள் ஏன் பிள்ளையானவர்கள் மௌனமாக இருக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அவற்றுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும். சவன் அவர்களை இந்த நாட்டிலே இடம்பெற்ற நிலைமைகள் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் எல்லோரும் அறிவோம். அதிலே முக்கியமாக இந்த நாட்டை அழிப்பதற்கு அல்லது போராளிகளாக பல இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு காரணமாக அடித்தளமிட்டவர்கள் இந்த தமிழரசி கட்சிக்காரர்கள் என்றால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் நம்புகிறேன். முக்கியமாக மிக கவலையடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சாபக்கேடு என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே தம்பி சாணக்கியனுக்கு தெரியுமே தெரியாது அவருடைய பாட்டனார்
மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாலம் கட்ட வேண்டாம் சிங்களவன் வந்து விடுவான், கிராமங்களிலே குளங்கள் அமைக்க வேண்டாம் சிங்களவன் குடியேறி விடுவான், உங்களோட பிள்ளைகளுக்கு சிங்களம் கற்பிக்க வேண்டாம் தனி தமிழ் மாத்திரம் கற்பித்தால் போதும் என்று கிராமம் கிராமங்களாக போய் முழங்கியவர்கள், அப்படி முழங்கிவிட்டு ஈட்டிலே அவர்களுடைய பாரிசுகள் ஆங்கிலமும் சிங்களமும், ஏன் நேற்று நீங்கள் சிங்கள பேப்பரை அழகாக இந்த சபையிலே வாசித்தது போல வீரகேசரி பத்திரிகையை வாசிக்க முடியாத நிலைமைக்கு உங்களை எல்லாம் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். இதுதான் உங்களுடைய கட்சிக்காரர்கள் செய்த சாபக்கேடு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன், தமிழிசை கட்சிக்காரர்களுக்கு, உங்களால் முடிந்தால் கிழக்கு மாகாணத்திலே உங்களோடு பேசுவதை கொண்டு ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் சொல்வதை கேட்பது நான் தயாராக, ஆகையால் உங்களால் செய்ய முடியாது. ஆகையால் இவற்றையெல்லாம் இன்னமும் இளைஞர் மத்தியிலே புகுத்த வேண்டாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், 20 வருடங்களாக இயங்காமல் கிடந்த மாகாண சபையை 2008 பொறுப்பேற்று நடத்திய தமிழ் மக்கள் விடுதலை கட்சி இதா சாவக்கேடு. ஈட்டிலே எங்களோடு சேர்ந்து அரசியல் செய்து, அதுவும் குறிப்பாக ராஜபக்சே என்று பேசுகிற அந்த குடும்பத்தோடு மிக நெருக்கமாக பழகி அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி இன்று வெல்வதற்காக தமிழர்ச்சி கட்சியிலே சரணாகதி அடைந்து மேட்டுக்குடி தமிழர் தலைவர்களோடு யாழ்ப்பாணத்திலே போய் உண்டு மகிழ்ந்துவிட்டு இன்று எங்களை வந்து நீங்கள் கைகாட்டி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் ஆணைத்தரமாக சொல்கிறேன், 70 வருடங்களாக தமிழர்களுடைய சரித்திரமாக இருப்பது தமிழர்சி கட்சி என்று சொன்னால் அது மிக ஆகாது என்பதை நான் இங்கு குறிப்பிட வைக்க விரும்புகிறேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் கட்டியெழுப்ப வேண்டிய மிக பொறுப்பு மிக தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சியை விமர்சிப்பதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது. உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே வரலாற்றிலே ஒரு தமிழனும் தனக்கான கட்சி அமைக்கவில்லை. நல்லையா மாஸ்டர் அதுக்கான முயற்சிகளை எடுத்தார், அது தோற்று போனது. சொல்லுங்க சொல்வர் ராஜதுரை அவர்கள் அதுக்கான முயற்சியில் எடுத்தார், அல்லது உங்களுடைய தலைவர்களால் தோக்கடிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவராக இருந்தும் 77 மட்டக்களப்பாளர் தீர்மானத்தால் அவர் ஒரு தனி பெரும்பான்மையோடு வந்து யூஎம்பி அரசாங்கத்தோடு சேர்ந்து இணக்க அரசியல் செய்தார். அவர் இன்றும் உயிரோடு வாழுகிறார். அவரால் கூட தனிப்பெரும் கட்சி ஒன்றை அமைக்க முடியாமல் போனது. ஈட்டிலே விடுதலை புலிகளால் எத்தனையோ தியாகங்களுக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்ப்பலிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய கிழக்குமான தமிழர்களை அந்த யாழ்ப்பாண மேட்டுக்குடி சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த தலைவர் அடித்து துரத்திய பொழுதுதான் நாங்கள் விழித்து கொண்டோம், அரசியல் ஞானம் பெற்றோம், அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தனி கட்சி தேவை என்று நாங்கள் கையேந்தினோம். இருந்தாலும் அந்த முயற்சியிலே பல பிரச்சனைகள் இருப்பதுங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து மக்கள் மத்தியிலே அரசியல்மயமாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை கொண்டு சென்று புதிய தலைவர்களை கிழக்கு மாகாண பற்றோடு கிழக்கு மாகாண இன சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு மாகாணமாக ஆக்குவதுதான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியே என்னுடைய இலக்கை ஒழிய, உங்களை போன்ற அதிகாரத்தை பிடிப்பதற்காக அல்லது பதவிகளுக்காக வருவதற்காக இன்று ஒரு கட்சி நாளை ஒரு கட்சி எஸ்எல்எப்பிலே அமைப்பாளர் என்று நாங்கள் எங்கும் போக மாட்டோம். இதேபோல இனவாதம் காரணமாக வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை பின்னோக்கி தள்ளப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்எம்எம் முசாரப் தெரிவித்துள்ளார். இனத்தை மையப்படுத்தியதான அரசியல் தோற்றம் பெற்ற காலத்தோடு பொருளாதாரம் பாதாளத்துக்கு சென்று விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பது என்பது காலத்தின் தேவை என நான் நினைக்கின்றேன். உண்மையை சொல்ல போனால் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே முதன்மையான நாடாக பார்க்கப்பட்ட இலங்கை அபிவிருத்தி அடையாத நாடுகளின் நிலைகளை நோக்கி பின்னோக்கி தள்ளப்பட்டதற்கான அடிப்படை காரணமாக முதலாவதாக நான் இங்கே முன்வைக்க விரும்புவது என்பது இனவாதம். இந்த நாட்டை சீரழித்தது இனவாதம் என்றால் மிக இல்லை. 3 தசாப்தங்களுக்கு மேலான கொடிய யுத்தம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே எப்போது சுதந்திரம் கிடைத்ததன் பிற்பாடு இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் இலங்கையர்கள் என்கின்ற உணர்வு எம்மை விட்டு போய் ஒரு சமூகத்திற்காக ஒரு இனத்திற்காக என்று அரசியல் செய்ய நாம் எப்போது வெளிக்கிட்டோமோ அன்றிலிருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய்விட்டது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இனவாத மற்றொரு சூழ்நிலையை நாம் உருவாக்கினால் மாத்திரம்தான் இந்த நாட்டை நாம் கட்டியெழுப்ப முடியும், அல்லாமல் இந்த நாட்டை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது என்கின்ற யதார்த்தத்தை சகல இனத்து மக்களும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டிலே
அரசியல் தலைவர்களாக இருப்பவர்கள் இந்த இனவாதம் இந்த நாட்டை எவ்வாறு குட்டிச்சுவராக மாற்றியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் பார்த்தால் இப்பொழுது ஐநா மனித உரிமை பேரவையிலே நாங்கள் எங்களுடைய போர்க்குற்றங்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்படும். எப்போது வருகிறதோ அல்லது மார்ச் மாதம் வருகிறதோ மனித உரிமை பேரவையிலே நிலைமைகள் வருகிற போதெல்லாம் நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். உண்மையை சொல்லப்போனால் சர்வதேச ரீதியாக நாம் பார்க்கிற போதும் எமது நாட்டினுடைய அரசாங்கம் எந்த அரசாங்கம் மேற்கு நாடுகளோடு சார்பாக இருக்கிறதோ அப்போது இந்த மனித உரிமை பேரவையாக இருக்கலாம், சர்வதேசமாக இருக்கலாம், அரசாங்கங்களுக்கு சார்பாக நின்று அநீதி இழைக்கப்பட்டதாக குரல் கொடுக்கின்ற மக்களுக்கு எதிராக மாறியிருக்கிற சூழல். பதவிக்காலத்தை நிறைவு செய்து கௌரவமான முறையில் ஓய்வு பெறாமல் மக்களால் விரட்டி அழிக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு இதன் அடிப்படையில் அரச வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஏ மரிக்கார் இன்று சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். அசூச்சி போராஜபக்சே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் சுதந்திரமாக உள்ளதுடன் அவர்களுக்கு அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நெடுநாளைக்கு ஜனாதிபதியாக பதவி வகிக்க மாட்டார். இவரின் தவறான ஆணைகளை செயற்படுத்துபவர்கள் நிச்சயம் பதிலளிக்க நேரிடும். ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனை வழங்குங்கள். மோசடி செய்யப்பட்ட அரச நீதியை மீள பெற வேண்டும் என்பதே போராட்டத்தின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள பின்னணியில்தான் இராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு ஆக்கியவர்கள்தான் அமைச்சு பதவி வகிக்கிறார்கள். நாட்டை நிர்மூலமாக்கிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சிறை பிடிக்கப்பட வேண்டும். கோட்டாபய ராஜபக்ச பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்து கௌரவமான முறையில் ஓய்வு பெற்று ஜனாதிபதி அல்ல, நாட்டை விட்டு தப்பி சென்றவர். கோட்டாபய ராஜபக்சவிற்கு இந்த அடிப்படையில் அரச வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன. தன்னிச்சையாக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச செல்வந்த தரப்பினருக்கு 800 மில்லியன் வரை வரி நிவாரணம் வழங்கினார். இதனால் தேசிய வருமானம் வீழ்ச்சியடைந்தது. நாணய புழக்கத்தை ஊக்குவிக்க வரையறையற்ற வகையில் நாணயம் அச்சிடப்பட்டதால் பணவீக்கம் அடைந்தது. வடக்கு மாகாணத்தில் இருந்து இராணுவத்தினரை அகற்ற வேண்டாம் என வடமாகாண மக்கள் கோருவதாக இனவாதத்தை வெளிப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இன்று சபையில் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்திலிருந்து இராணுவத்தினரை அகற்ற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாத்திரமே கூறுகின்றனர். ஆனால் மாகாண மக்கள் இராணுவத்தினர் அவசியம் என கூறுகிறார்கள். வடக்கில் இராணுவத்தினர் பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்தும் கையகப்படுத்தி வைத்திருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கின்றார். யுத்த காலத்தில் இராணுவத்தினர் பாதுகாப்பு காரணங்களுக்காக கைப்பற்றப்பட்ட காணிகளில் 90% வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளன. மிகுது காணிகளே பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினர் நலன்புரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இராணுவம் இருப்பது யாழ்ப்பாண மக்களுக்கு அவசியமாகும். ஆனால் தமிழ் கூட்டமைப்பு மாத்திரமே இராணுவத்தினரை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என குறிப்பிடுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தமே இராணுவத்தினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இராணுவம் தொடர்பில் அரசியல் தரப்பினரை தவறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட பணியாளர் மட்ட உடன்படிக்கை தொடர்பாக நாடாளுமன்ற விவாதம் ஒன்றினை எதிர்பார்ப்பதாக எதிர்கட்சியின் பிரதமர் கொரோடா லக்ஷ்மன் கிரியல்ல என்று சபையில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்குமார திசாநாயக்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட்டவர்கள் இன்று கோரிக்கை விடுத்த நிலையில் அரசாங்கம் அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து லக்ஷ்மன் கிரியல்ல விவாதம் ஒன்றை கோரப்போவதாக தெரிவித்தார். முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பொதுஜன பெரமுன தேர்தலின் போது முன்வைத்த கொள்கைகளுடன் முரண்படுவதை அடுத்து அதனை நாடாளுமன்ற முன்வைக்க அரசாங்கம் தயங்குகிறது. அத்துடன் மறைக்க முயற்சிப்பதாக லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டார். இன்றைய நாட்டின் நிலைமைகள் தொடர்பாக பல கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அத்துடன் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்களும் தெரிவித்திருந்த கருத்துக்கள் அடுத்து. அது ஒரு சுயநிர்ணய உரிமையை நாங்கள் கோருகின்றோம் என்றால் வெளியக சுயநிர்ணய உரிமையை கோருகின்ற உரித்து எங்களுக்கு உண்டு என்று
தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் கௌரவ சம்பந்தன் ஐயா கூறியிருக்கிறார் பல தலைவர்கள். எவ்வாறு அப்பொழுது அந்த உரித்தை எப்பொழுது பாவிக்கப் போகிறீர்கள், எப்பொழுது கேட்கப் போகின்றீர்கள்? ஆகவே இனிமேல் இலங்கைக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வு கிடையாது, ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கப் போவதாக இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறினாலும் அது வருமெனும் ஒற்றை ஆட்சியை சுற்றி சுற்றித்தான், சுற்றி சுற்றி சுப்பற்ற கொள்ளைகளை தான் இருக்குமே ஒழிய எங்களுக்கு எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு கௌரவமான தீர்வு கிடைக்க முடியாது. ஆகவே கிடைக்காது. அந்த வகையிலே தான் நாங்கள் இதை ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழீழத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய அணிகள் எல்லாமே ஒரு பொது உடன்பாட்டாக பொது கோரிக்கையாக பொதுசன வாக்கெடுப்பை முன்வைப்பதன் ஊடாகத்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். தமிழ் தரப்புகள் தான் 2009 பின்னர் தங்களை ஏமாற்றியதாக ஒரு கருத்திருப்பதாக நீங்கள் உடவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியை பொறுத்தளவிலே 2009 பின்னர் தமிழ் தரப்புகள் பல்வேறு விஷயங்களிலே இறுக்கமான நிலைப்பாட்டிலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றோம். ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு, காலை வாருகின்ற நிலைப்பாடுகளாக இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்வதற்கு 1983 நடைபெற்றது இனப்படுகொலை என்று அன்றைய இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி ஆகஸ்ட் 16th 1983 அங்கே இந்தியாவினுடைய பாராளுமன்றம் ராஜ்யசபாவிலே கூறியிருந்தார். அதே தலைவர் அமர்ந்தலிங்கம் உட்படவர்கள் அதே கட்சியைச் சேர்ந்தவர்களே 2021 தான் இலங்கை தமிழரசு கட்சி அடங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனப்படுகொலையை ஒற்றுப்போக்கொண்டது. இப்போ அதன் பின்னர் அப்பொழுது தான் முதல் தடவையாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சென்றதையும் ஒப்புக்கொண்டிருக்காரு. அவை இவ்வாறு பல இழுபறிகள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சிங்கள கட்சிகளும் சிங்கள தலைவர்களும் சிங்கள பௌத்தர்களும் தெளிவாக அவர்களுடைய மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் தேசிய அணிகளிலே இருப்பவர்கள் போதிய விசுவாசமாக இருந்திருந்தால் இன்றைக்கு நிலைமைகள் மிக பெரிய அளவிலே முன்னேறி சென்றிருக்க முடியும். இனிமேலாவது தங்களுடைய அந்த சுயநல போக்கை மறந்து அவர்கள் ஒன்றுபடு தமிழ் மக்களுக்காக நீங்கள் தேர்தல்களிலே யாராவது வெல்லுங்கள் போங்கள், அது பிரச்சனை அல்ல. கட்சிகளை எவ்வாறு வளர்க்கப் போகிறீர்களோ இல்லை என்பதல்ல, எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு பொதுவான கருத்திலே முன்னேறுவது தான் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும். குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி என்று சொல்கின்ற போது கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம் மஹிந்த குடும்பம் இவ்வாறான பிரச்சனைகள் முன்வந்துச்சு. இது காரணம் என்ன? குடும்பத்தில் இருப்பவர்களே தேர்தல் கேட்க வைத்து அவர்களுக்கு அவர்களையும் பார்லிமெண்ட் மற்றது உள்ளூராட்சி சபைகள் இவ்வாறான காரியாலய அலுவலகங்கள் எடுத்து அவர்களுடைய ஆட்சிகளை துஷ்பிரயம் செய்தல், இது வந்து குடும்ப ஆட்சியில் காணப்படும் விடயங்கள். இந்த குடும்ப ஆட்சியை இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒருவர் மாத்திரமே தேர்தலில் கேட்க முடியும். அதாவது ஒருவர் ஆட்சியில் இருந்தால் அவர் ஆட்சியில் இருந்து பதவி விலகும் வரை அல்லது அவர் இறக்கும் வரை வேறொருவர் அந்த குடும்பத்தில் இருந்து தேர்தல் கேட்க முடியாது, இரத்த உறவில் இருந்து தேர்தல் கேட்க முடியாது என்கின்ற ஒரு சட்டத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தேமேயானால் குடும்ப ஆட்சி என்பது இல்லாமல் ஒழிக்கப்படும். இன்னுமே பல பிள்ளைகள் தோட்ட பாடசாலைகளுக்கு செல்கிறார்கள், அங்கே ஆசிரியர்கள் இல்லை, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை, மலசல கூடங்கள் இல்லை. இருந்த போதிலும் தேர்தல்கள் நடக்கும் போது மட்டும் அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு அதை செய்து தருகிறோம் இதை செய்து தருகிறோம் என்று கூறுகிறார்களே தவிர அதன் பிறகு மக்களின் தேவையை நிறைவேற்றும் அரசியல்வாதிகள் மலையகத்தை பொறுத்தவரையில் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. எனவே மாற்றம் பெற வேண்டியது பாராளுமன்றத்தில் அல்ல, எம்முடைய பிரதேசத்தில் நாம் தேர்ந்தெடுக்கின்ற பிரதேச சபை தலைவர்கள் மாநகர சபை தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது மக்களுக்கும் தங்களுக்குரிய கடமை பொறுப்புகள் உள்ளது. இன்றைய செய்திகளுடன் சமூகத்தின் நேரலை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.